ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வரைக்கும் வந்து விண்ணப்பிக்காத புதிய விண்ணப்பத்துக்காக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வெயிட் பண்ணவங்களுக்கு சூப்பரான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பத்துக்கான சிறப்பு முகாம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் தரப்புலேருந்தே வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்று வருது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, உங்கள் ஏரியாவில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து எப்போ வந்து சிறப்பு முகாம் வந்து நடைபெறும், இப்போ நடந்துன்னு இருக்கா, அங்கே போயிட்டு வந்து கலைஞர் மகளிர் உரிமைத்தில் விண்ணப்பிக்க முடியுமா, அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் ஒரு புது ஸ்டார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் செல்லிங் ப்ராடக்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கிடைக்கிற சூப்பரான ஹோம் அப்ளைன்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து மகளிர்களை வந்து ஃபாலோ பண்ணீங்க, நீங்கள் வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்ஸ் நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து ஆன்லைனில் வந்து பை பண்ணுவீங்க. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து ஆஃபரில் வந்து இப்போதைக்கு வந்து லிஸ்ட் ஆகினு வருது அமேசானில். நம்மளுடைய அஃப்லைட் லிங்க் மூலமா நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பீகன் ப்ராண்டில் வந்து கிட்டல் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து கிச்சன் அப்ளைன்ஸில் கிச்சனில் வந்து அதிக யூசேஜாக வந்து மகளிர்கள் பயன்படுத்துறது, அதாவது வந்து பாயில்டு வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டீ காஃபி, இன்ஸ்டன்ட் சூப்பு, அடுத்தது மேகி, இன்ஸ்டன்ட் மேகி, இது போல் வந்து நிறைய யூசேஜுக்கு வந்து பயன்படுது. இது வந்து இந்த பீகன் ப்ராண்டில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் வந்து 549 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் வந்து செல் ஆகினு இருக்கு. இந்த ஆஃபர் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்டோட டைரக்ட் லிங்க், பையிங் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பீகன் எலக்ட்ரிக் கிட்டில் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அமேசான் லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து பயன்படுத்தி நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வெறும் லோ காஸ்ட்டில் 549 ரூபாய்க்கு கிடைக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட லிங்க்கை வந்து பயன்படுத்தி கிளிக் பண்ணி வந்து வாங்கிங்க. வேறு ஏதாவது அமேசானில் ப்ராடக்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்மளுடைய அமேசானோட அஃபிஷியல் லிங்க்கு வந்து கொடுத்துருக்கோம், அதன் மூலயமா வந்து பை ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக வந்து போகலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் நிறைய பேர் வந்து வராது அப்படின்னு வந்து சொன்னீங்க, அவங்களுக்கு எல்லாமே சூப்பரான பதிலடியாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு முகாம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அந்த சிறப்பு முகாம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்பத்துக்கான வாய்ப்பும், அது மட்டும் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டதான் மனு கொடுப்பதற்கான வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலயமா வந்து உருவாக்கி தந்துருக்காங்க. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற டைம், அதாவது வந்து இன்னைக்கு 1-2 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரே வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெறுத்து வராங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாம் வந்து நடத்தின்னு வராங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து முகாம் வந்து நடத்த போகிறாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்றத வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம், இந்த முகாம் சம்பந்தமாக புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த முகாமில் வந்து அப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் புதிய ரேஷன் கார்டே வந்து வரல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புதிய ரேஷன் கார்டு எண்ணெயிலேருந்து வளர்ந்து வழங்குவாங்க அப்படின்றத அஃபிஷியல் அரசு தமிழ்நாடு அரசை வந்து வெளியிட்டிருக்காங்க. 2,80,000 பேருக்கு வந்து புதிய ரேஷன் அட்டை வந்து வழங்க போகிறாங்க. அது எந்த தேதியிலேருந்து வாங்க போகிறாங்க அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். அதனால் தயவு செய்து வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்டராப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ₹1,000 வந்து பெற்று வரீங்க. கிட்டத்தட்ட வந்து முகாம் மூலயமா வந்து 1,65,00,000 பேர் வந்து சென்ற வருடம் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பேர் இப்போ வந்து ₹1,00,000 வந்து கிரெடிட் ஆகி வருது, மாதம் மாதம் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் மூலயமா வந்து பயன்படுத்த முடியாத நிறைய பேர் வந்து தவற விட்டுருந்தீங்க. புதிய அப்ளிகேஷனை அப்ளை பண்ணாத நிறைய பேர் வந்து தவற விட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது, அவங்களும் வந்து புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்துருப்பீங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு உங்கள் கையில் வந்து இருந்திருக்காது. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா திருமணமானவர்கள் நிறைய பேர் வந்து இருப்பீங்க. புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்க நிறைய பேர் வந்துருப்பீங்க. இவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வந்து வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவோம் அப்படின்ற மாதிரி அரசு தரப்புலேருந்து ஏற்கனவே இன்ஃபர்மேஷனாக நமக்கு வந்து கிடச்சிருந்து அது அப்டேட்டாகவும் வந்து குறிப்பிட்டிருந்தோம். இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மேல்முறையீடு செய்தவங்களுக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகி வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். புதிய விண்ணப்பம் எப்போ தான் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டு வரீங்க. இப்போ புதிய விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான
ஒரு சில தகவல் மூலயமா இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் ஊர்லேயும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷனை வந்து பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயிலாக வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து நம்ம மக்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாம் மூலயமா வந்து கேட்டபோது இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்றது ஸ்க்ரீனில் நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 31/7/2024 முகாம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ப்ரோ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெல்லை டிஸ்ட்ரிக்டில் பாரப்பாடி அப்படின்ற வில்லேஜில் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மக்களுடன் முதல்வர் முகாமில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 31/7/2024 முகாம் வந்து போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நெல்லை டிஸ்ட்ரிக்டில் இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் முகாம் வந்து நடத்த போகிறாங்க. இந்த முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உதவித்தொகை அப்ளை பண்ணுறதும் வந்து சொன்னாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாம் மூலயமா வந்து நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் கூட இந்த முகாம் வந்து நடந்துன்னு வருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து ரீசனாக முதல்வர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் ஆலோசனை கூட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸர் கலெக்டரை கூட்டு வச்சு ஆலோசனை வந்து நடத்தின்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த முகாம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்களுடைய குறைகளை வந்து தீர்த்துன்னு வராங்க. கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வழங்கி மனுவை வந்து வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. உங்களுடைய நேரில் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாம் வந்து நடக்குதான்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். உங்கள் கிராமத்துக்கு வந்து என்றைக்கு வந்து நடக்கும் அப்படின்றத விஓ தரப்பில் அப்படிலாம் வருவாய் கோட்டாட்சியர் தரப்பில் வந்து கேட்டு வச்சுக்கிங்க. மேக்ஸிமம் வந்து தண்டோரம் மூலயமா வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த டேட்டில் அப்படின்றத நம்ம சேனலில் வந்து மென்ஷன் பண்ணுறோம். நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் வந்து மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்கு எந்த டேட்டில் வந்து முகாம் வந்து நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com வந்து வெப்சைட் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் வந்து கொடுப்போம். அந்த முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய அப்ளிகேஷன் கிடைச்சதுன்னா அங்கேயே வந்து ஃபில்லப் பண்ணி வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா முதல்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனு மூலயமாவும் இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கீமில் நான் வந்து அப்ளை பண்ணலாம், இப்போ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன், புதிய ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மனு போல வந்து கொடுக்கலாம். அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ அப்ளை பண்ணின்னு வராங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு. இது போல் அப்ளை பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக யாராவது அப்ளை பண்ணி இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மக்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாமில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தராங்களா, இல்லை வந்து மனு மட்டும் மனு கொடுக்க முடியுதா, மேல்முறை செய்தவங்களோட மனு வந்து கொடுக்க முடியுதா அப்படின்றத வந்து கேட்டு சொல்லுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு முக்கியமான கமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. ரேஷன் கார்டு அப்ளை பண்ணது எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எப்போ சார் வரும் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டுடே வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரேஷன் கார்டு இல்லாத வந்து தவிச்சுன்னு வந்தீங்க. புதுசாக வந்து திருமணமானவங்களும் புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. குடும்பமாக வந்து தனியாக பிரிஞ்சவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு அச்சிருக்கும் பணியே வந்து நடைபெறாத இருந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறை ப்ராசஸும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ப்ராசஸும் வந்து நடைபெற்றிருந்ததுனால புதிய ரேஷன் கார்டு வந்து வழங்காத இருந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 300,000 பேருக்கு மேலே வந்து புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற தகவலும் வந்து வெளியிருந்தது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டிருக்காரு புதிய ரேஷன் கார்டு எப்போ தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண இடத்துல வந்து கேட்க மாட்டீங்க. அப்ளை பண்ண இடத்துல வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனே வந்து நியூஸ் மூலமா வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. விண்ணப்பதாரர்களுக்கு அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். புதிய ரேஷன் கார்டு வழங்குவது கோரி சுமார் 2.80 லட்சம் குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளனர். தேர்தல் காரணமாக ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்றது வந்து அடுத்த மாதம் முதல் வழங்குறதுக்கு வந்து மீண்டும் வந்து தொடங்கப்படும் அப்படின்றத வந்து தமிழ்நாடு அரசே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து தெரியாத இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த 2,80,000 பேரில் நீங்களும் வந்து ஒரு ஆள் அப்ளை பண்ண ஆளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த மாதம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கடைக்கே மேக்ஸிமம் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ரேஷன் அட்டை ஊழியர்கள் வந்து கண்டிப்பாக அரிசி பருப்பு சக்கரெல்லாம் வந்து வாங்க பார்த்தீங்களா அந்த ரேஷன் கடையிலே அங்கே இருக்கிற ஊழியர்கள்ட்ட வந்து கேளுங்க புதிய ரேஷன் கார்டு இது போல் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து தாலுகா ஆஃபீஸில் வந்து அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. இல்லைனா உங்களுடைய அட்ரஸ்க்கு டைரெக்டாக வந்து வருது அப்படின்றதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ரேஷன் கார்டு அடுத்த மாதம் முதல் வந்து வந்துடும். இந்த ரேஷன் கார்டு வந்த
வந்தவனும் கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றதையும் நம்ம வீடியோ நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை அப்டேட்டாக வந்து போடுவோம். அதனால் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இன்னொரு ஆர்டிக்கலில் கூடுதலான இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மக்களுடன் முதல்வர் மூலமாக வந்து மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக தனியாக வந்து முகாம் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சென்ற மாதம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நல்ல செய்தி ஒன்று சென்றுள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1.80 லட்சம் பேர் மேல்முறையீடு மற்றும் புது விண்ணப்பம் செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 1.80 லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு மற்றும் புதிய விண்ணப்பம் வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவோம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 90% பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் ஏற்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அரசு வட்டாரங்கள் தகவல் வந்து தெரிவிக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து நம்ம சொன்னது போலே வந்து இந்த மாதம் வந்து 15ஆம் தேதி கிட்டத்தட்ட வந்து 145,000 பேருக்கு வந்து பணம் ரூபாய் 1000 வந்து கிரெடிட் ஆயிருந்தது. மேல்முறையீடு செய்தவங்களுக்கு இந்த SMS வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தோம். அதே போல் SMS வந்தவங்களுக்கும் 1 ரூபாய் கிரெடிட் ஆனவங்களுக்கும் 1 ரூபாய் 1000 வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆயிருந்தது. இது போல் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாம் மூலயமா நீங்கள் பயன்படுத்தி அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் தனியாக முகாம் வந்து எப்போ போடுவாங்க அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணுறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யாராருக்கெல்லாம் வந்து இப்போ வந்து முகாம் வந்து நடத்தாங்கன்னா முன்னுரிமை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுன்னு வரீங்க. ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் யாராருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் வந்து கொடுக்காத வந்து விட்டுட்டாங்க. இவங்களுக்குலாம் வந்து தவறின பட்சத்தில் இவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வழங்கப்படலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மூலமா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. முன்னாள் அரசு ஊழியர்களுடைய மனைவிகளுக்கு வந்து பணம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளுக்கும் வந்து பணம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆயிருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களோட மனைவியும் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து வரல அப்படின்ற தகவல் வந்து வெளியேறது. அதே போல் அவங்களுக்குலாம் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படின்றதுனால பணம் வந்து வழங்கப்படாத வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு குறைவாக தான் வந்து இருந்தது. அதனால் அவங்களுக்கும் வந்து முன்னுரிமை கொடுக்கலாம் அவங்களுக்கும் வந்து வழங்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட அரசு வந்து இப்போ இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு. அதனால் முன்னாள் அரசு ஊழியர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். கார்ப்பரேஷன் ஊழியர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களும் கண்டிப்பாக வந்து பணம் வழங்கப்படலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் புதுசாக வந்து திருமணமான பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஏற்கனவே முகாம் மூலயமா வந்து என்ன எலிஜிபிள் ப்ராசஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்களோ அந்த எலிஜிபிள் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து பணம் வழங்கப்படலாம். உங்களுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வந்ததுன்னா அப்ரூவல் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரூபாய் 1000 உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo.com ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் டைரெக்டாக குரோம்லேயோ இல்லை வந்து கூகுள்லேயே வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து வரும். tn.info/360 அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து தெரியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம், அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அடுத்தது PM கிசான் ஸ்கீமு, PM ஹவுஸ் ஸ்கீமு, இது போல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை, யாராருக்கெல்லாம் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க, எந்த ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணோம், எங்கே வந்து காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்ற எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ப்ராடக்ட் நிறைய வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து நம்ம வந்து ஆர்டிக்கலாக வந்து போட்டு செல் பண்ணிருக்கோம். அதையும் வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக, சிறப்பு முகாம் சம்மந்தமாக, மக்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாம் சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலும் வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து புது ஸ்டார்ட்டாக வந்து நம்மளுடைய சேனல் மூலயமா ஆன்லைனில் ஆஃபரில் இருக்கிற ப்ராடக்ட்லாம் வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு ஒரு வீடியோலையும். அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் மூலயமா வந்து பை பண்ணிங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்ஸ் ப்ராடக்ட், அது மட்டும் இல்லாமல் ஆஃபரில் கிடைக்கிற உங்களுக்கு யூஸ் ஆன ப்ராடக்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வீடியோவில் ஒரு ஒரு ப்ராடக்ட் இல்லை 2 ப்ராடக்ட்டாக வந்து ஷோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணலாமா வேணாமான்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் வந்து இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கரெக்டாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுற ஒரு ஒருத்தவங்களும் உடனே வந்து ரிப்ளை பண்ணும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணது தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பயனுள்ள தகவலாக இருந்தது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும்
நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.